வணக்கம். வாஸ்தவன் செய்திகள். கன்னியாகுமரி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காவடி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி வடக்கு தெருவில் உள்ள பிராணபாகரி தர்ம மடம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காவடி திருவிழா கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. விழாவில் கணபதி ஹோமம், காவடி பூஜை, திருவிளக்கு பூஜை போன்றவை நடைபெற்றது. இந்நிலையில் கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள பரசுராம விநாயகர் கோவிலில் இருந்து பக்தர்கள் வேல்குத்தி, பறக்கும் காவடி ஆகியன நடைபெற்றன. பின்னர் காவடி வீதி உலா நடைபெற்றது. விழாவை ஒட்டி கலச பூஜை, அபிஷேக தீபாராதனை, அன்னதானம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் காவடி எடுத்து திருச்செந்தூருக்கு யாத்திரையாக சென்றனர். இந்நிகழ்வுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஃபாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ்குமார்.